மாவட்ட ஆட்சியாளர் ஆலோசனைக் கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கும் முன்னிலை உரையாற்றிய மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் இந்த ஆலோசனைக் கூட்ட நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற உயர் டிஜிபி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பல்வேறு துறையைச் சேர்ந்த செயலாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்கள் மாவட்டத்தில் நடைபெற்றுள்ள பணிகள் மேலும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை வழங்க இருக்கின்ற ஆலோசனைக் கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட அளவில் இருக்கின்ற அரசு உயர் அதிகாரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் உலகமே பதறிப்போயிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்தியாவிலும் இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவியுள்ளது. அதில் தமிழகத்தில் நோய் பரவுதலை தடுப்பதற்கு அரசு போர்க்கால அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வைரஸ் நோய் தடுப்பு பணியிலே ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தங்களுடைய முழு திறமையும் பயன்படுத்தி தங்கள் மாவட்டங்களில் நோய் பரவாமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளோ அத்தனை வழிமுறைகளையும் பின்பற்றி செயல்படுத்திய காரணத்தினால் இன்றைய தினம் நோய் பரவல் பெருமளவு கட்டுப்படுத்தப்படுகின்றன. இன்றைக்கு அரசு வெளியிட்ட வழிகாட்டின்படி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தங்கள் பகுதியில் அதை கடைபிடித்த காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் இந்த தொற்று நோய் பரவுதல் கட்டுக்குள் இருக்கின்றன. சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய நகரம், ஏனைய மக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதி, பல்வேறு இடங்களில் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் குறுகலான தெரு, அந்த குறுகலான தெருவிலே அதிகமான மக்கள் வசிக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றொரு பரப்பப்படுகிறது. அதுதான் இன்றைய தினம் சென்னையிலே அதிகரிக்கப்படுவதற்கு காரணம். இன்றைக்கு கிராமப்புற பகுதியாக இருந்தாலும் சரி, நகரப்பகுதியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்றினால் இந்த கொரோனா வைரஸ் பரவலை முழுமையாக தடுக்க முடியும். இன்றைக்கு கிராமப்புற பகுதியிலே ஓரளவு கட்டுக்குள் வரப்பட்டிருக்கின்றன. பேரூராட்சி நகராட்சி பகுதியிலும் ஓரளவு கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மாநகராட்சி பகுதியில் அதிக மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருக்கின்ற காரணத்தாலே இன்னும் முழுமையாக கட்டுக்குள் வரவில்லை. அதனால்தான் இந்த நோய் தொற்று பரவுதல் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுத்த வரைக்கும் அரசு அறிவிக்கப்பட்ட வழிகாட்டின் பெரியிலே செயல்பட்ட காரணத்தினாலே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி அனைவருக்கும் கிடைக்கப்பட்டது. அதற்கு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் எனது பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கொரோனா வைரஸ் தடுப்பு பணி என்பது ஒரு சவாலான பணி. இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வைரஸ் நோய் இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற நாடுகளிலே தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் காரணமாகவும் இன்றைக்கு மருத்துவத்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறை, இன்னும் பிற துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் இன்றைக்கு போர்க்கால அடிப்படையிலே பணிகள் மேற்கொண்டதன் விளைவாக நோய் பரவலும் தடுக்கப்பட்டது.
மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எவ்வித சிரமம் இல்லாமல் எளிதாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு நம்முடைய அதிகாரிகள் செயல்பாட்டின் காரணமாக அவர்களுக்கு உரிய நேரத்தில் கிடைக்கப்பட்டது. இன்றைக்கு வெளிநாட்டிலே கூட பார்க்கின்றோம், வளர்ந்து வர நாடுகளை பார்க்கின்றோம், வல்லரசு நாடுகளை பார்க்கின்றோம், உணவுக்கு எவ்வளவு போராட்டம் என்று. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ஏழை எளிய மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு மலிவு விலையிலே அம்மா உணவகத்தின் மூலமாக உணவு வழங்கப்படும் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அது வெற்றிகரமாக நடைபெற்று வந்தது. இன்றைய தினம் அந்த திட்டம் இன்றைக்கு ஒரு வரப்பிரசாதம் திட்டம் என்று மக்கள் போற்றுகின்ற நிலை பார்க்கின்றோம். இன்றைக்கு அம்மா தொடங்கப்பட்ட அம்மா உணவு திட்டம் இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டத்திலே மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு இன்றைக்கு மலிவு விலையிலே அம்மா உணவகத்திலிருந்து தரமான உணவு தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. தினந்தோறும் 700,000 பேர் அம்மா உணவகத்திலிருந்து இன்றைக்கு சாப்பிட காட்சி நாம் பார்க்கின்றோம். அதே போல சமூக கிச்சன், அதன் மூலமாக இன்றைக்கு சமூக சமையல் கூடத்தின் மூலமாக உணவு தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்றைக்கு ஆதரவற்றோர், முதியோர், மாற்றுத்திறனாளி, கற்பனை பெண்களுக்கு அந்தந்த பகுதியிலே நாம் தாராளமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உணவு இல்லை என்ற நிலை இல்லாமல் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் என்னுடைய பாராட்டுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பிற மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு தொழில் செய்ய வந்தவர்கள், பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கும் அரசு அறிவிக்கப்படுகிற அந்த திட்டத்தை முறையாக இன்றைக்கு செயல்படுத்திருக்கின்றீர்கள். அதே போல நம்முடைய பொதுமக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக கொடுக்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் முழுமையாக இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன, தடையில்லாமல். மேலும் மே மாதத்திற்கு உண்டான விலையெல்லாம் அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் அனைத்தும் அம்மாவுடைய அரசு வழங்க இருக்கின்றது. அதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய முறையிலே அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இந்த ரேஷன் கடையிலே பொருளை வழங்குகின்ற பொழுது சமூக இடைவெளியை பின்பற்றி வழங்குவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். பல்வேறு இடங்களிலே இந்த ரேஷன் பொருட்களை வழங்குகின்ற பொழுது சமூக இடைவெளியை பின்பற்றாமல் மக்கள் கூட்டமாக வாங்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதை தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல காய்கறிகள் வாங்கின்ற பொழுது மார்க்கெட்டுக்கு மக்கள் செல்கின்றார்கள், அங்கேயும் இந்த சமூக இடைவெளியை பின்பற்ற அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை, கடைபிடிப்பதில்லை. ஆகவே காயில் மார்க்கெட்டுக்கு வாங்க செல்கின்ற பொழுதும் அங்கேயும் சமூக இடைவெளியை பின்பற்றி அந்த காய்கறிகளை வாங்கக்கூடிய சூழ்நிலையை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்பாடு செய்ய வேண்டும். இதற்கு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். எல்லாமே உங்களிடத்தில் பதிவு பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். மாவட்ட ஆட்சித்தலத்திலே அந்தந்த பகுதியில் யார் பதிவு பெற்றிருக்கின்றார்களோ அவர்களை வைத்து இந்த பணியை மேற்கொள்ளலாம். அதே போல இன்றைக்கு உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நோய் பரவலை தடுக்க தினந்தோறும் நகர பகுதியிலே கிருமி நாசினி தெளிக்க வேண்டும். இது முறையாக தெளித்தால்தான் இந்த பரவலை, நோய் பரவலை தடுக்க முடியும். அதையும் தவறாமல் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதே போல நகரப்பகுதியில் இருக்கின்ற கழிப்பறைகள் 3 முறை சுத்தம் செய்ய வேண்டும். ஏனால் பொதுமக்கள் பல பேர் அதை பயன்படுத்துகின்றார்கள். கழிப்பறையை அங்கே எந்தவித தொற்றும் ஏற்படாமல் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல ரேஷன் கடையிலே பொருள் பெறுகின்றவர்கள் டோக்கன் வழங்கப்படுகிறது. அந்த டோக்கன் வழங்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் இந்த தேதியில் இத்தனை மணிக்குத்தான் நீங்கள் நாய்விலை கடைக்கு வர வேண்டும் என்று அவர்கள் செய்தியை சொல்லி அந்த டோக்கனை வழங்க வேண்டும். பல பேர் கிராமத்திலே படிக்காதவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் வெறும் டோக்கன் மட்டும் கொடுத்து விட்டு வந்து விட்டால் அவள் என்ன நேரம் என்று அவர்களுக்கு தெரியாது. அதே டோக்கன் பெற்று விட்டோம், உடனடியாக நாய் விலக்கடிக்கு சென்று விடுவார்கள்.
அதனால் அங்கே கூட்டம் கூடி வருகிறது. டோக்கன் கொடுக்கின்ற நோக்கமே முறையாக தேதி வாரியாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் அந்த பொருளை வந்து பெற்றுக்கொள்ளும் என்பதற்காகத்தான் டோக்கன் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் குடும்ப அட்டைதாரருக்கு அந்த டோக்கன் வழங்குகின்ற பொழுதே தெளிவாக சொல்லி அந்த டோக்கனை வழங்கப்பட வேண்டும். இத்தனாம் தேதி தான் உங்களுக்கு பொருள் வழங்கப்படும், இந்த மணியிலிருந்து 10 11 வரைக்கும் தான் உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி அந்த டோக்கனை அவர்கிட்ட வழங்கினால் அந்த குடும்ப அட்டைதாரர்கள் முதியவராக இருப்பார்கள், படிக்காதவர்களாக இருப்பார்கள், அவர்கள் அதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்திற்கு அந்த தேதிக்கு வந்து அந்த பொருளை பெற்றுவார்கள். அதை செய்தால் அங்கே கூட்டத்தை தவிர்க்க முடியும். அதே போல மன்னனை வழங்குகின்ற காலத்தையும் நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். ஒரு சில இடங்களிலே மன்னனை இல்லாமல் இருந்தால் பிறகு மன்னனை வந்தால் அதற்கும் டோக்கன் வழங்கி முறை மக்களை முறைப்படுத்தி சமூக இடைவெளியை பயன்படுத்தி அவர்களுக்கு அந்த மன்னனை வழங்க வேண்டும். வேளாண்மை பொறுத்த வரைக்கும் முழு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வேளாண்மைக்கு வேளாண் பணிக்கு செல்கின்றவர்கள் எந்த இடத்திலையும் யாரையும் தடுக்க வேண்டாம். அந்த பணி முழுமையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அது தொடர்ந்து நடைபெற வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருட்களை சந்தையில் கொண்டு விற்பனை செய்வதற்கு எவ்வித தடையும் நீங்கள் செய்யக்கூடாது. அவர்கள் ஏற்றி செல்கின்ற வாகனத்தை மறிக்கக்கூடாது. அவர்கள் விளைவித்த பொருளை அங்கங்கே இருக்கின்ற மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்த காய்கறிகள் பழங்கள் அதை அங்கங்கே இருக்கின்ற நம்முடைய குளிர்பாதன கிடங்குகளை வைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட தானியங்கள் அந்த தானியங்களை வைப்பதற்கு மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே தமிழகத்தில் உள்ள அனைத்து தொடக்க வேளாண்மை வங்கி கூட்டு வங்கியில் பகுதியிலே அங்கே குடோன் அமைக்கப்பட்டுகின்றன. அந்த குடோனிலே வைத்து அதில் பாதுகாப்பாக இருப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல அந்த விவசாயிகள் அந்த குடோனில் வைக்கப்படுகின்ற தானியங்களுக்கு தற்போது விற்பனை ஆகின்ற விலையில் பாதி அளவிற்கு கடன் கிடைப்பதற்கு வழிவகை செய்யலாம். விருப்பப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த உதவியும் செய்யலாம் குறைந்த வட்டியிலே. அதே போல விவசாயிகள் இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகளை தாராளமாக மார்க்கெட்டுக்கு எடுத்து சென்று விற்பனை செய்யலாம், அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அதே போல விவசாய சம்பந்தப்பட்ட ஃபுட் ப்ராசஸிங் அந்த தொழிற்சாலைகள் அனைத்துக்குமே எவ்வித தடையும் இல்லாமல் இயங்குவதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். குறிப்பாக அரிசி ஆலை, எண்ணெய் மில், ஜவ்வரிசி ஆலை, முந்திரி பதப்படுத்தும் ஆலைகள், இப்படி விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் எவ்விதத்திலும் பாதிக்காமல் அது இயங்குவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தை இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் வேலை கிடைக்க என்பதற்காக மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுகின்றது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை நீங்கள் அமல்படுத்தலாம். அந்த 100 நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்துகின்ற பொழுது அங்கேயும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். அவசியம் முகக்கவசம் அணிந்து அந்த பணியிலே தொழிலாக ஈடுபடுத்த வேண்டும். அதே போல அதிகமான தொழிலாளர் இருந்தால் இன்னைக்கு ஒரு 50 பேர் இருந்தால் ஒரே நேரத்தில் வரலாம் வேலைக்கு. இன்னைக்கு 100 பேர் இருந்தால் 2 பிரித்துக் கொள்ளுங்கள். அதற்கு மேல் அதிகமான பணியாளர்கள் அந்த ஊராட்சியில் இருந்தால் அது 3 பிரித்து அவர்களுக்கு தேவையான பணியை வழங்க வேண்டும். ஏன்னா அனைவரும் ஒரே நேரத்தில் வந்தால் அங்கே சமூக இடைவெளியை பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அங்கே இருக்கின்ற பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஊராட்சி செயலாளர் இருக்கிறாங்க, அவர்கள் அதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்துகின்றவர்கள் 55 வயசுக்கு மேல் இருந்தால் அவர்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏக்கம் இருந்தாலும் அவர் குடும்பத்தில் யாராவது தகுதியானவர் இருந்தால் அவருக்கு பதிலாக அவருக்கு அந்த பணி அமர்த்தப்படலாம்.
அதேபோல் தடை செய்யப்பட்ட பகுதி, அந்த தடைப்பட்ட செய்யப்பட்ட பகுதியில் அங்கிருந்து யாரும் வெளியிலே வரக்கூடாது, அந்த பகுதிக்கு எவரும் செல்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. அதை கவனமாக நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் காவல்துறை அதிகாரிகள். அதேபோல் தடை செய்யப்பட்ட பகுதியில் தினந்தோறும் இரண்டு முறை அந்த கிருமி நாசினி தொடர்ந்து அடிக்கப்பட வேண்டும். அதாவது தூய்மை பணியாளருக்கு தேவையான உபகரணங்களை மாவட்ட ஆட்சியில் கிடைக்கின்றதா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அம்மா உணவகத்தை தரமான உணவு வழங்கப்படுகிற என்ற விவரத்தையும் நீங்கள் அடிக்கடி அந்த அம்மா உணவகத்தை சோதனை செய்து தரமான உணவு மக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். இப்பொழுது கோடை காலமாக இருக்கின்ற காரணத்தினாலே கிராமப்புற பகுதியாக இருந்தாலும் சரி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதியில் மக்களுக்கு தடையில்லாமல் குடிதண்ணீர் கிடைக்க அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மத்திய அரசு ரெட் ஜோன், ஆரஞ்சு ஜோன், அதே போல் பச்சை ஜோன், கிரீன் ஜோன் என்று அறிவிக்கப்படுகின்றது. சிவப்பு பகுதி, ஆரஞ்சு பகுதி, பச்சை பகுதி என்று மூன்றாவது பிரிக்கப்படுகின்றன. இந்த சிவப்பு பகுதி என்பது அதிகமாக மக்கள் நோய் தொற்றுள்ள பகுதி, அதிகமாக இந்த நோயால் பாதிக்கப்பட்ட பகுதி. ஆரஞ்சு பகுதி என்பது குறிப்பிட்ட அளவு தான் அந்த நோயாகிவிட்ட பகுதி. பச்சை பகுதி என்பது யாரும் நோயால் பாதிக்கப்படாத மாவட்டம். ஆக இது மூன்று வகையாக மத்திய அரசு பிரிக்கப்படுகின்றன. இதை மாவட்ட ஆட்சியர் கவனமாக எடுத்துக்கொண்டு எந்த மாவட்டத்தில் பச்சை பகுதி மாவட்டமாக இருக்கின்றதோ அந்த பகுதியில் படிப்படியாக தொழில் துவங்குவதற்கு அரசு உங்களுக்கு சரியான உத்தரவை வழங்கும். அதை பின்பற்றி நீங்கள் அந்த பச்சை பகுதியிலே தொழில் துவங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளலாம், அனுமதி வழங்கலாம் அனைத்து தொழிற்சாலைகளுக்கும். அதே போல இப்பொழுது சில தொழிற்சாலை இயங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கின்றது. சிமெண்ட்டு, அதேபோல் சர்க்கரை ஆலைகள், அதேபோல் ஜவ்வரிசி, ஸ்டீல் தொழிற்சாலை, மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கிறதுக்கு இப்பொழுது தடை கிடையாது, அதையெல்லாம் அனுமதி கொடுத்துடலாம். சிமெண்ட் உற்பத்தி செய்ய, சர்க்கரை ஆலை, ஜவ்வரிசி, ஸ்டீல் தொழிற்சாலை, மருத்துவ உபகரணங்கள் செய்ய அனுமதி கொடுத்து வரலாம். அது எந்த தடையும் இப்போ இல்லை. இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதியில் கொடுக்காதீங்க, தடை செய்யப்பட்ட பகுதியில் கொடுக்க வேண்டாம். மற்ற பகுதியில் நாம் இதை இயங்குவதற்கு அனுமதி கொடுக்கலாம். அதே போல் இன்றைக்கு காலை 6 மணியிலிருந்து 1 மணி வரை தொடர்ந்து நேரம் கடைபிடிக்கப்படுகின்றது. அப்பொழுது உணவகங்களில் அவர்கள் வந்து பார்சலுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கணும். அதாவது பேக்கரி கடைகள் பார்சல் மட்டும்தான் கொடுக்கணும். அனைத்து பகுதி மக்களுக்கும் அவர்கள் இடத்திலேயே காய்கறிகள், அத்தியாவசிய பொருள் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும். இவரை காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட பகுதியை முழுமையாக கண்காணிக்க வேண்டும். தேவையில்லாமல் அனாவசியமாக வெளியில் செய்கின்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதே பிற மாநிலத்திலிருந்து நம் மாநிலத்துக்கு வருகின்ற எல்லைகளை இன்றைக்கு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது மிக மிக முக்கியம். நோய் தொற்றுள்ளவர்கள் யாராவது நம் மாநிலத்தில் நுழைந்து விட்டால் எளிதாக நோய் பரவிவிடும். ஆகவே நம்முடைய மாநில எல்லையில் காவல்துறை அதிகாரிகள் கவனமாக ஈடுபட்டு நம்முடைய எல்லைக்கு வருகின்றவர்களை முழுமையாக பரிசோதனை செய்துதான் அனுமதிக்கப்பட வேண்டும். அனுமதி சீட்டு இருந்தால், தேவையான அனுமதி பெற்றிருந்தால் அவர்களை அனுமதிக்கலாம். அவர்கள் அனைவரும் பரிசோதனை செய்ய வேண்டும். அங்கேயே ஒரு டீம், மருத்துவ டீம் இருக்கும், அங்கே பரிசோதனை செய்துதான் அவர்களை மாநிலத்துக்கு அனுமதிக்க வேணும். அனுமதி பெற்றவர்களை மட்டும்தான். அதே போல் மாவட்ட ஆட்சி இ பாஸ் கொடுக்குறீங்க, அதெல்லாம் முறையாக வழங்கப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லா மருத்துவமனையிலும் தேவையான அளவுக்கு மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறதா என்பதை கண்காணிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சரியான முறையிலே பின்பற்றி வந்தாலும் மேலும் சிறப்பான முறையிலே அரசு
கொடுக்கப்பட்ட ஆலோசனை பின்பற்றி இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பரவலை தடுப்பதற்கு நீங்கள் முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதை இன்றைக்கு சிவப்பு பகுதியிலிருந்து ஆரஞ்சு பகுதியாக மாற்ற வேண்டும், ஆரஞ்சு பகுதியிலிருந்து பச்சை பகுதியாக மாற்ற வேண்டும். அதை அப்படி படிப்படியாக மாற்றினால்தான் இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும். அப்படி இயல்பு நிலைக்கு வந்தால்தான் தொழிற்சாலை இயங்க முடியும், நாட்டு மக்கள் இயல்பாக தங்களுடைய பணியை மேற்கொள்ள முடியும். அதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு கடுமையாக தங்களுடைய பணியை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். இருந்தாலும் மேலும் இந்த நோய் பரவாமல் தடுத்தால்தான் இயல்பு நிலைக்கு வர முடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே மேலும் கூடுதலாக கவனித்து நான் அரசு சொல்கின்ற வழிமுறைகளை பின்பற்றி தாங்கள் பணி செய்ய வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். முதலிலே சென்னை